அன்பான சகோதர சகோதரிகளே, கேஎஸ் வில்சன், பாஸ்டர் கேஎஸ் வில்சன், நான் அன்பு கூறக்கூடிய மகிமையான ஒரு நபர், நல்ல நண்பர், சகோதரர். அன்பு கூறுகிற மக்களில் மிகவும் அதிகமாக நேசித்தவர். அவரை கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு அடிக்கடி அந்த நாட்களில் நான் குடும்பமாக கூப்பிட்டு பயன்படுத்துவேன். அந்த சின்ன பிள்ளை இன்றைக்கி பெரிய மகளை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சகோதரி. உங்களை பார்த்து சொல்கிறேன் சுதந்திராதிக்க மகளே, பிள்ளையை பார்த்து சொல்கிறேன். உபாகமம் 1:31 பிரகாரம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டே போவார். பாஸ்டர் கேஎஸ் வில்சனுடைய ஊழியம் இருக்குதே, ஒரு பிரத்யேகமான மகிமையான ஊழியம். நல்ல பாடகர், நல்ல அந்த பாட்டில் வேதத்தை விட்டு விலக மாட்டார், வேத வசனங்களையே பாடுவார். அது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் தேவமகிமின் தோட்டத்தில் பெரும்ப விழாக்களில் வந்து பாடும்பொழுது அந்த பாட்டுனால் தொடப்பட்டவங்க எல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. அருமையான பாடல்கள். அனாதி ஸ்நேகத்தாலும் ஒரு பாடுவார். அது நான் சில நேரத்தில் அடிக்கடி பாடிக்குவேன், தனியாக இருக்கும்போதெல்லாம் நான் பாடுவேன். அவர் சில பாடல்களை மறக்கவே முடியாது, நம்ம காதில் அது துணிக்கும். முதல் முறையாக அந்த பழனிக்கு போனப்போ, அப்போது 87வது வருஷம் இந்த பழனியில் போய் ஊழியம் செய்ய போகிறேன். அங்கே தான் அவரை பார்த்தேன். அதுக்கு பிறகு உடனே நான் கூப்பிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தேன். நல்ல கிட்டார் வாசிப்பார், நல்ல பிரசங்கியார். அப்புறம் ரயில்வே வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்வார். சில நேரங்கள் எனக்கு ட்ரெயினில் கடைசி நேரத்துலலாம் உதவி செய்து ட்ரெயினில் சரியான இடத்துல ஏற்றி விட்டுருவார். அப்படி என்னை ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு சகோதரனை நான் இழந்திருக்கிறேன். இல்லை, அதிகமாக நேசித்த ஒரு சகோதரன் நாங்கள் இழந்திருக்கிறோம். இப்போது அந்த சகோதரனுடைய குடும்பத்தை பார்த்து சொல்கிறேன், சபை ஜனங்களை பார்த்து சொல்கிறேன். அவர் நல்ல தகப்பன், சரியா? மோசையை மாதிரி ஒரு அப்போஸ்தலன். மோசை பாடினார், செபித்தார், தீர்க்கதரிசனம் உரைத்தார். அந்த மோசையை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுது என்னாகுமோ 12:6 என் வீட்டில் இயங்கும் உண்மையுள்ளவன், அப்போ உத்தமன். பிறகு அவர் நீதிமான். தானியல் 12:3 பிரகாரம் பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் அநேகரின் நீதிக்குட்படுத்துகிறவங்களும் வானமண்டலத்தில் ஜொலிக்கிற நட்சத்திரங்களை போல் இருப்பாங்களாம். ஒருவேளை இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் கொஞ்சம் பலவீனம் இருந்துச்சு அவருக்கு. இந்த பலவீனத்துக்கு மத்தியில் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். இப்போது அவர் விதைத்ததெல்லாம் கனி கொடுக்கும், அவர் வடித்த ஜபமெல்லாம் கனி கொடுக்கும். ஆகவே ஜனங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, குடும்பத்தின் பிள்ளைகளே, சோர்ந்துடாதீங்க. தொடர்ந்து அப்பானுடைய ஊழியத்தை செய்யுங்க, ஊழியக்காரனுடைய ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்பார். அவர் வானத்தின் பலகையில் திறந்து இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் நல்லா பாடுவீங்க, நீங்களும் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற நல்ல ஒரு ஊழியக்காரவங்க. கர்த்தர் உங்களை விதவிதமாக பயன்படுத்துவார். ஆகையினால அவர் ஒரு நீதிமான் என்று சொல்ல முடியும். நான் நல்ல தகப்பன், நல்ல ஊழியக்காரன், உத்தமன். நான் உங்களுக்காக செபிக்கட்டும். அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்காக செபிக்க போகிறோம். அன்பின் தேவனே, நேற்று மீண்டும் இன்றும் மாறாத தேவனே, அருமை சகோதரனுடைய நல்வாழ்வுக்காக உமக்கு நன்றி. அவர் உத்தமமாய் பூமியில் நடந்து உம்முடைய விதைகளை விதைத்தார். நீர் பாய்ச்சினீர், நல்ல துணியை கொடுத்தீர், பாட வைத்தீர். இயேசுவின் பின்னே நானும் சென்று அந்த பாட்டை பாடும் பொழுதெல்லாம் அன்னைக்கு நான் தொடப்பட்டேன். அதை கேட்டு ஆச்சரியம் அடைந்தேன். ஆமாண்டவரே, இப்போ அந்த குடும்பத்துக்கு நீர் தான் நல்ல மெய்ப்பன், நீர் தான் நல்ல தகப்பன். அந்த தகப்பன் எதெல்லாம் முடிக்காமல் உம்முடைய ராஜ்யத்துக்குள் நீ எடுத்து விட்டீரோ, இப்போ அந்த தகப்பனுடைய ஸ்தானத்தில் நீர் இறங்கி அந்த குடும்பத்துக்கு தகப்பனாக நில்லும், அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக நில்லும். அந்த குடும்பத்தை சுமந்து கொள்ளுங்கப்பா, பிள்ளையை சுமந்து கொள்ளுங்க. அவர்களுடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க. அவர்களுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அவருடைய ஊழியத்தில் 1000 10,000 அவர்கள் பெருகணும். சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவனல்லவா நீர். அன்றைக்கு ஏசாயா 59:21 உன் மேல் இருக்கிற என் ஆவியும் உன் ஆவில நான் போட்ட வார்த்தையும் உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் சந்ததியினுடைய சந்ததி வாயிலிருந்தும் நீங்காது என்று சொன்னீரே. என்னுடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று சொன்னீரே. இப்பொழுதே உடைய மகளுக்கு மேல் பிள்ளைக்கு மேல் அந்த வல்லமை எடுத்து வையும். அவர்களுடைய ஆராதனைகளிலே, அவருடைய துதியிலே, ஜபத்திலே, பிரசங்கத்தில், பேச்சில் நீர் மகிமைப்படும். ஆறுதலின் தேவன் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தி நீர் தாங்கிக் கொள்ளும். உடைய மார்பிலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.